டிப்ளமோனா என்ன, டிகிரினா என்ன? டிப்ளமோ படித்தா சீக்கிரமாக வேலை கிடைக்குமா, இல்லை டிகிரி படித்தா சீக்கிரமாக வேலை கிடைக்குமா? நிறைய பேர் நம்ம ஊரில் டிகிரி படித்து கூட வீட்டில் சும்மா தான் இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, டிப்ளமோ படிச்சிங்கன்னா வெளிநாட்டிலையும் வேலை கிடைக்கும், உள்நாட்டிலையும் சீக்கிரமாகவே வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையான்னு கேட்டால் ஆமாம், உண்மைதான். அப்போ நீங்கள் டிப்ளமோவே சூஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் என்ன, க்வெஸ்சன் ஆன்சர் கிடைச்சிடுச்சு, வீடியோ என் பண்ணிக்கலாமா? என்னங்க இந்த க்வெஸ்சன் போய் இவ்வளோ சீக்கிரமாக ஆன்சர் கிடைக்குமா? அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ என்ன விஷயம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, வெல்கம் டு என்ரோலின் எஜுகேஷன் சேனல். அண்ட் நான் உங்கள் தாரா. டிப்ளமோவோட டிகிரி தான் ரொம்ப பெரிய படிப்புங்க. பட் இருந்தாலும் டிப்ளமோக்கு ஏன் இவ்வளோ ஸ்கோப் இருக்குன்னா, அதில் வந்து வேலை வாய்ப்பு பற்றாக்குறை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. நம்ம ஊரில் நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. வருஷத்துக்கு பல இன்ஜினியர் வெளியே வராங்க. அண்ட் அவங்களில் பல பேருக்கு வேலை கிடைக்குது, பல பேருக்கு வேலை கிடைக்காம இருக்குது. பட் டிப்ளமோவில் இந்த பிரச்சனைலாம் இல்லை. கம்மியான டிப்ளமோ காலேஜஸ் தான் இருக்குது. அண்ட் வேலை வாய்ப்பு நிறைய பேருக்கு அதிகமாக கிடைக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் மெயினான டிஃப்ரென்ஸ் இது தான். ஐயோ, அப்போ இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியெல்லாம் கிடையாது. இன்ஜினியரிங் படித்தாலும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். பட் நம்ம ஊரில் என்ன பிரச்சனைனா, இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுற நிறைய பசங்க ரிலேட்டிவ் சொன்னாங்க, அப்பா அம்மா சொன்னாங்க அப்படின்னு தான் சூஸ் பண்ணுறாங்க. அப்படியே அந்த டிகிரி எடுத்து படித்தாலும் எண்ட் ஆஃப் த இயர் அந்த டிகிரி சர்டிஃபிகேட் மட்டும்தான் மிச்சமாக இருக்கே தவிர, அந்த டிகிரிக்கு தேவையான ஒரு ஸ்கில் செட்டோ சப்ஜெக்ட் நாலேஜோ எதுவுமே கிடையாது. சப்ஜெக்ட் நாலேஜ், ஸ்கில் செட், இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம என்ரோலின் எஜுகேஷன் சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிப்பா, இன்ஜினியரிங்கில் தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, பேசாமல் நம்ம டிப்ளமோ கோர்ஸ் எடுத்து அதுவே படிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா, அதுலேயும் ஒரு செக் இருக்குது. டிப்ளமோ படித்து முடிச்சு உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடச்சிரும், அதிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஜாபுக்கு அப்புறமா உங்களுக்குன்னு ஒரு ப்ரொமோஷன், சேலரி இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்துலேயுமே நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா ஒரு லிமிட் இருக்குது. அந்த டைமில் தான் உங்களுக்கு டிகிரிக்கான வேல்யூ என்னன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் வச்சுட்டு உங்களால் பல கவர்மெண்ட் எக்ஸாமை எழுத முடியாமல் போகலாம். எக்ஸாம்பிளுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மட்டும்தான் உங்களால் எழுத முடியும். மற்ற குரூப் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் உங்களால் அப்ளை கூட பண்ண முடியாது. டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லைங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் மாதிரி இந்த யூபிஎஸ்சி இது எல்லாத்துக்குமே வந்து உங்களோட டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸ் தேவையில்லை, டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் தான் கேட்குறாங்க. நீங்கள் இன்ஸ்பெக்டர்லேருந்து ஐபிஎஸ் வரைக்கும் கூட ட்ரை பண்ணலாம். பட் இது எல்லாத்துக்கும் டிகிரி சர்டிஃபிகேட் தான் முக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு ஜாபில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும்னா அதுக்கு டிகிரி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நீங்கள் எவ்வளோ டிகிரி படிக்க படிக்க உங்களால் அந்த கம்பெனி சிஇஓ வரைக்கும் ப்ரொமோட் ஆக முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல், நீங்கள் டிப்ளமோ படிச்சிங்கன்னா உங்களோட பேசிக் ஸ்கில் செட்டை மட்டும்தான் டெவலப் பண்ண முடியும். அதுவே நீங்கள் டிகிரி படிச்சிங்கன்னா ஒரு கம்பெனியை மேனேஜ் பண்ணக்கூடிய திறமையும் அந்த அதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ நான் சொன்னதை வச்சு, டிகிரி படிக்கிறது பெஸ்ட்டா, டிப்ளமோ படிக்கிறது பெஸ்ட்டா அப்படின்றது நீங்களே ஒரு டெசிஷன் எடுத்திருப்பீங்க. பட் நம்ம எது படித்தாலும் அதில் ஒரு ஃபுல் டெடிக்கேஷனாக நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட என்ரோலின் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் அப்புறம் என்ரோலின் ஆப் அண்ட் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நல்ல படிப்பை நல்லா படிங்க.